குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நாளில் உங்களை சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு வந்து ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, அதாவது செய்முறை வடிவியல்னு சொல்கிறோம். அந்த செய்முறை வடிவியலில் நம்ம நாற்கரம் அதாவது குவாட்ரிலேட்டர் வரைகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பெரிய இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸில் நம்ம ரெண்டு படங்களை வரைஞ்சிருக்கோம், அதை நீங்கள் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வகுப்பு இன்றைக்கி வந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்று வரைபடங்களை நம்ம இணைச்சி போகிறோம், வரைபடம் அது எந்தெந்த அளவுகளை கொண்டு இருக்கும், அந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதை நம்ம இணைச்சி போகிறோம், படங்களை வரைஞ்சி பார்ப்போம். முதல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான்கு பக்கங்கள் மற்றும் ஒரு கோணம் இதை கொடுக்கப்பட்டிருக்க இதை இந்த அளவுகளை வச்சு நம்ம இணைச்சி போகிறோம், ஒரு நாற்கரத்தை வரைய போகிறோம், ஒரு குவாட்ரிலேட்டரை வரைய போகிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மூன்று பக்கங்கள் இரண்டு கோணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் எப்படி படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அதை இப்போ அதையும் நினச்சி போகிறோம், வரைய போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இரண்டு பக்கங்கள் மூன்று கோணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த படங்கள் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வரைய போகிறோம். ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம மூன்று படங்கள் வரைகிறத நம்ம நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். படங்கள் மட்டும் வரைஞ்சால் போதாது, அதனோடு சேர்ந்து அதனுடைய ஏரியா அதனுடைய பரப்பளவையும் நம்ம நினச்சி போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஆக மாணவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக பாருங்கள். நமக்கு செய்முறை வடிவங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம படிக்கக்கூடிய நிறைய பாடங்களில் நம்ம நினச்சிப்போம், நம்ம வரைபடங்களை வரைகிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆகவே எப்போவுமே நம்ம நினச்சிடணும், தயாராக இருந்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் நல்ல முழு ஈடுபாடு நினச்சியும் இருக்கும். ஆகவே மாணவர்களே, இப்போ முதல்ல நம்ம வரைவோம். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.23, எம்ஏ சீக்வல் டு 4 சென்டிமீட்டர், ஏடி சீக்வல் டு 3.6 சென்டிமீட்டர், அதே மாதிரி டிஹெச் சீக்வல் டு 4.5 சென்டிமீட்டர் மற்றும் டிஹெச் 4.5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் எம்ஹெச் வந்து 5 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் ஏ சீக்வல் டு 85 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட மேத் என்ற நாற்கன் வரைந்து அதன் பரபளப்பை காண்க, பரபளப்பை காண்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஏரியா கண்டுபிடிக்கல இருக்கு, நாற்கரத்தின் ஏரியாவில் படம் வரைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கல இருக்குங்க. முதல்ல நம்ம வரையக்கூடியது என்ன வரைவோம், உதவி படம் வரைவோம். என்ன வரைவோம், உதவி படம், ரஃப் டயக்ராம், உதவி படம், சரியா? உதவி படம் வரைவோம். சரி, உதவி படம் நம்ம சொல்லியிருக்கோம், சாதாரணமாக நம்ம இணைச்சிவோம், நான்கு பக்கங்களை கொண்டால் ஏதோ ஒரு உருவத்தை இணைச்சிவோம், வரைஞ்சிக்கிறோம், ஏதோ ஒரு உருவத்தை இணைச்சிவோம், வரைஞ்சிக்கிறோம், நான்கு பக்கங்களை கொண்டால் ஏதோ ஒரு உருவம், சரியா? ரைட், வரைஞ்சாச்சு. நம்ம நான்கு பக்கங்களை கொண்ட அனைத்துமே நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், நாற்கரம்னு சொல்லியிருக்கோம். ஆகவே மாணவர்களே, நான்கு பக்கங்களை கொண்ட அனைத்துமே நாற்கரம்தான், அதனுடைய பண்புகளை பொறுத்து தான் அதனுடைய பெயர்கள் மாற்றப்படுகிறது, சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பேர் வைக்க போகிறோம். என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னா, MAETH, இப்படி ஒரு நான்கு முனைகளுக்கும் நான்கு பெயர்கள் வைக்கிறோம். பாருங்கள், ஏலேருந்து எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, 85 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எம்ஏவோட அளவு என்னது, 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏடியோட அளவு எத்தனை, 3.6 சென்டிமீட்டர். அதே மாதிரி டிஹெச்சோட அளவு எத்தனை, 4.5 சென்டிமீட்டர். எம்ஹெச்சோட அளவு எத்தனை, 5 சென்டிமீட்டர், சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட அளவுகள் என்ன இருக்குது, நான்கு பக்கங்களின் அளவுகளும் ஒரு கோணத்தின் அளவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம இணைச்ச போகிறோம், படங்களை இணைச்ச போகிறோம், வரைய போகிறோம், சரிங்களா? ரொம்ப கவனமாக இணைச்சு வரையணும், கவனமாக பாருங்கள். முதல்ல அடிப்பக்கம் நம்ம வரைய போகிறோம், கவனமாக பாருங்கள். எம்ஏ கோட்டு துண்டு என்ன இருக்குது பாருங்கள், 4 சென்டிமீட்டர், சீரோலேருந்து 4 சென்டிமீட்டர், சீரோலேருந்து 4 சென்டிமீட்டரில் வரைஞ்சாச்சு, ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. சரி, இதுக்கு என்ன பேர் வச்சு கொடுத்தோம், இது எம்மு, இது ஏன்னு பேர் வச்சு கொடுக்கும், சரிங்களா? அளவுகள் சரியாக இப்போ வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத கவனமாக இணைச்சு உன்னிப்போ பார்த்துக்கணும். ரைட், இப்போ நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா, நம்ம ப்ரொடக்டர் கோணமானி உதவியுடன் என்ன செய்யப்படும் அப்படின்னா, கவனமாக பாருங்கள், இதில் 30 எத்தனை டிகிரி, 85 டிகிரி நம்ம என்ன செய்யப்போம், கோணங்கள் எடுக்க போகிறோம். எதுலேருந்து எடுக்கணும், ஏலேருந்து எடுக்கணும், சரியாக என்ன செய்யணும், சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், 85 டிகிரி எடுக்கணும். சரி, கவனமாக பாருங்கள், கோணங்களில் கோணமானி வைக்கும்போது இந்த பக்கம் வைக்கும்போது குறுங்கோணம் இந்த பக்கம் வரும், விரிகோணம் இந்த பக்கம் வரும், நல்லா ஞாபகம்ங்க. இந்த பக்கம் பாயிண்ட்டாக இருக்கும்போது, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாயிண்ட் இருக்கும்போது, நம்ம கோணமானியில் பார்க்கும்போது இந்த பக்கமானது அக்யூட் ஆங்கிளும் அந்த பக்கமானது ஆக்டிவ் ஆங்கிளும் இருக்கும், சரிங்களா? சரி, நமக்கு 85ங்கிறது என்ன ஆங்கிளு, குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிளு, சரிங்களா? அந்த அக்யூட் ஆங்கிளை நம்ம நோட் பண்ணுறோம், 85க்கு நேரம் இணைச்சிப்போம், அதுக்கு நேரம் ஒரு கோடை போட்டு வச்சுக்கிறோம், சரிங்களா? அதனுடைய கோடை இணைச்சிப்போம், போட்டு வச்சு கொடுப்போம், 85க்கு நேரம் ஒரு கோடு.
கோடப்பட்டாச்சு. சரியா, ஒரு கதிர் வளர்ந்தாச்சு. சரிங்களா, ரைட்டு. இப்போ என்ன சேப்பர் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஏடியோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஏடியோட வேல்யூ எத்தனை? 3.6 இருக்குது. அப்போ அந்த அளவுகளை எடுத்து என்ன சேப்பர் அப்படின்னா, நம்ம ஒரு வில்லு வெட்டப்படும். 3.6 காம்பஸை சரியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, சரி வச்சாச்சு. இப்போ என்ன சேப்பரும் 3.6 எடுக்க போகிறோம். 0 3.6 எடுத்தாச்சு. அப்போ ஏலேருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 3.6 எடுத்து ஒரு வில்லு வரைகிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த எம்ஐயும் அந்த வெட்டும் புள்ளியும் என்ன செய்யறோம், இணைக்க போகிறோம். வெட்டும் புள்ளியும் என்ன செய்யறோம், இணைக்க போகிறோம். கவனம் பாருங்கள், வில்லையும் அந்த வெட்டும் புள்ளியும் என்ன செய்யறோம், இணைக்க போகிறோம். இணைச்சாச்சு. சரியா, இதுக்கு பேர் என்ன பேர், டி. இதுக்கு பேர் என்னது, டி. அப்போ நமக்கு முதல்ல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு முக்கோண அமைப்பு நமக்கு இணைஞ்சிருக்கு கிடச்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஹெச் 4.5 சென்டிமீட்டரும் எம்ஹெச் 5 சென்டிமீட்டரும் இருக்குது. அப்போ முதல்ல எம்மோட வேல்யூ எடுத்துக்கணும். எம்லேருந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். 0 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. 0 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. சரி, டீலேருந்து எத்தனை சென்டிமீட்டர், 4.5. அப்போ டீலேருந்து 4.5 எடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன செய்யப்போம், ரெண்டையும் இணைக்க போகிறோம். பாருங்கள், கவனம் பாருங்கள், இந்த வில்ல இதை இதையும் 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 இணைச்சிடும், இணைக்கிறோம். இணைச்சாச்சு. இது என்னது, ஹைச். இது என்னது, ஹைச். சரிதானா, ரைட்டு. இதனுடைய அளவு எத்தனை, 4.5 சென்டிமீட்டர். இதனுடைய அளவு எத்தனை, 3.6 சென்டிமீட்டர். சரிங்களா, இதனுடைய அளவு 5 சென்டிமீட்டர், இதனுடைய அளவு 4 சென்டிமீட்டர். சரி, அப்போ ஒரு நாற்கரம் கிடச்சிட்டு, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, என்ன தேவை, நம்ம செட் ஸ்கொயரை வச்சு நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா, இதுக்கு உயரம் கண்டுபிடிக்கணும். இந்த நாற்கரத்தின் உயரத்தை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்வோம், நம்ம இதிலேருந்து என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம். கவனமாக பாருங்கள், நமக்கு இதிலேருந்து மூவ் பண்ணும். இது ஒரு டயக்ராம்லாம் நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நேராக என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம். கவனமாக பாருங்கள், இந்த முனைக்கு நேராக இதை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன செய்யப்போம், இதுக்கு நேராக டாட்டாட்டாக போடும். வச்சு அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பாருங்கள், கரெக்டாக இதுக்கு நேராக இந்த முனைக்கு நேராக என்ன செய்யறோம், டாட்டாட்டா. இதனுடைய அளவு அளந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3.9 சென்டிமீட்டர் இருக்கும். இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 2.8 சென்டிமீட்டர் இருக்கும். சரி, ஒரு நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, ஆஃப் இண்டு டி இண்டு H1+H2 ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போது நமக்கு H1+H2 நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் டி இருக்கா, அந்த இருக்க பாருங்க, நம்ம பேஸாக வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, இதுதான் டி. சரிங்களா, அப்போ டியோட வேல்யூ நம்ம பார்க்கணும். டியோட வேல்யூ என்னவா ஸ்கேல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 5.1 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா, அப்போது நமக்கு தேவையான அளவுகள் கிடச்சிட்டு, எதெல்லாம் கிடச்சிட்டு, 1/2 டி இன்டு H1+H2 வேல்யூ கிடச்சிட்டு. இப்போ நம்ம இணைஞ்சிடலாம், நாற்கரத்தின் பரப்பளவும் நம்ம இணைஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நாற்கரத்தின் பரப்பளவு சீக்வல்ட்டு அரை இண்டு டி இண்டு H1+H2 சதுர அலகுகள், சதுர அலகுகள். சரிங்களா, சரி, 1/2 இன்ட்டு டியோட வேலை எத்தனை, 5.1 இன்ட்டு H1 வேலை எத்தனை, 3.9 ப்ளஸ்ஸு 2.8. சரியா, ஆக மொத்தம் பாருங்கள், நமக்கு இது ரெண்டையும் கேன்சலேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாருங்கள் 2வையும் இதையும் கேன்சலேஷன் பண்ணால் 2.55 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.55ஐயும், அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 6.7 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 17.09 சென்டிமீட்டர் ஸ்கொயரு அல்லது சதுர அலகு
அப்படின்னு நமக்கு நினைச்சது கிடைக்கும் சரிங்களா. அப்போது கொடுக்கப்பட்டுள்ள படங்களை கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு படங்களை வரைஞ்சி அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அளவுகளை நம்ம இந்த படத்துலேருந்து நம்ம எடுக்கணும். H1 மதிப்பு, H2 மதிப்பு, அதே மாதிரி D மதிப்பு, இந்த மூணு மதிப்புகளையும் நம்ம அந்த படம் மூலமாக பெற்றுக்கொண்டு தான் நம்ம நாற்கரத்தின் பல பரப்பளவை இணைச்ச முடியும், கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. மாணவர்களே இதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை வச்சு தான் நம்ம இணைச்சிடறோம், அந்த படங்களை இணைச்சிடும் வரைகிறோம் சரிங்களா. ரைட்டு, இப்போ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்த்தோம், கோணங்களை கொண்டு நம்ம இணைஞ்சோம், இதை வரைஞ்சோம். 85 டிகிரி அந்த கோண அளவுகள் நம்ம குறிக்க மட்டுக்கோம்ல, கோண அளவுகள் வச்சு. அப்போ ஒரு நான்கு பக்கத்தின் அளவுகளும் அதே மாதிரி ஒரு கோண அளவுகளை கொண்டும் இணைஞ்சிருக்கோம். நாற்கரத்தோட நாற்கரம் வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை இணைஞ்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ இணைச்ச அப்புறம் அடுத்தது மூன்று பக்கங்கள் அளவுகளும் இரண்டு கோணங்களின் அளவுகளை கொண்டு இணைச்ச அப்புறம் ஒரு நாற்கரம் இணைச்ச அப்புறம் வரைய போகிறோம், ஒரு குவார்டர் லெட்டர் இணைச்ச அப்புறம் ட்ரா பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள், இப்போ அடுத்த படங்களை நம்ம பார்ப்போம். ரைட், அடுத்தது பாருங்கள் கணக்கு என்ன பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.24. ABC = 7 சென்டிமீட்டர், ADC = 5 சென்டிமீட்டர், கோணம் BAC = 50 டிகிரி மற்றும் கோணம் ABC = 60 டிகிரி ஆகிய அளவுகளை கொண்ட ABCD என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. சரி மாணவர்களே கவனிங்க, இதில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் பாருங்கள், எத்தனை அளவுகள் கொடுத்துருக்கு, மூன்று பக்கத்தின் அளவுகளும் இரண்டு கோணங்களின் அளவுகளும் கொடுத்துருக்கு சரிங்களா. இதை கொண்டு நம்ம நினச்ச போகிறோம் ஒரு நாற்கரம் வரைய போகிறோம், அந்த நாற்கரத்தை பரப்பளவையும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இணைச்ச போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் சரி. எப்படி முதல்ல இணைச்சிடுறது, முதல்ல எப்போதும் நம்ம இணைச்சிவோம் உதவிப்படம் வரைவோம், உதவிப்படம் ரைட். உதவிப்படம் இணைச்சிவோம், ஆஸ் யூஷுவலாக நம்ம நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு வடிவத்தை நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் சரிங்களா. நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு வடிவத்தை நம்ம இணைஞ்சிடுவோம், வரைஞ்சிக்கிடுவோம் சரி. கவனமாக பாருங்கள், நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு வடிவம், சரி வரைஞ்சாச்சு. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, என்ன அளவுகளும் கொடுத்துருக்கு, ABCD சரியா, மூன்று முனை நான்கு முனைகளும் இங்கே கொடுத்தாச்சு சரி. ஏபியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கு, 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி. அடுத்தது பாருங்கள் கோணம் பாருங்கள், BAC = 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏலேருந்து எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு. அது எப்படி சொல்லியிருக்காங்க, BAC னு சொல்லியிருக்காங்க, BACன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ஒரு என்ன வரும் அப்படின்னா ஒரு டயகனல் ஒரு மூளை விட்டம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த கோணம் எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, 50 டிகிரி சரி. அடுத்தது பாருங்கள், இன்னொரு கோண அளவு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ABC இதனுடைய கோண அளவுகள் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஆகிய அளவுகளை கொண்ட ABCD நாற்கரம் சரி. அது போக அளவுகள் பக்க அளவுகள் என்னெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், மேலே AD வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, AD வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. வேறு என்ன கொடுத்துருக்கு, ஏபி ஏடி சிடி வேல்யூ நம்ம இதில் எழுத போட்டிருக்கோம், சிடி வேல்யூ பாருங்கள், இதில் CD = நமக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிடியோட வேல்யூ நமக்கு எத்தனை, 5 சென்டிமீட்டர். ஆக மொத்தம் மூன்று பக்கங்களின் அளவுகளும் இரண்டு கோணங்களின் அளவுகளும் நமக்கு இணைஞ்சிருக்கு கொடுத்துருக்கு சரி. இதை அடிப்படையாக கொண்டு நம்ம இணைஞ்சப்போம், நம்ம நாற்கரத்தின் பரப்பளவு இணைச்சப்போம், நம்ம படங்களை வரையப்போம் சரி. முதல்ல இணைச்சப்போம் 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு சரியா. இதுக்கு பேர் என்ன பேர், ஏபி சரியா ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கவனம் பாருங்கள், கோணம் பண்ணி எடுத்துருக்காங்க சரி. ப்ரொடக்டர் எடுத்துக்கிட்டு சரியா, ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ஏலேருந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஏலேருந்து 50 டிகிரி, ஏலேருந்து எத்தனை டிகிரி, 50 டிகிரி சரியா ரைட்டு. அதுக்கப்புறம் எதில் எழுத சொல்லியிருக்காங்க, பியிலேருந்து எத்தனை டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க,
அறுபது டிகிரி. பிலேருந்து எத்தனை டிகிரி? அறுபது டிகிரி. சரி, எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஏலேருந்து எடுத்த இந்த கோணத்தின் அளவுகளை கரெக்டாக இணைச்சிக்கிறோம். நம்ம ஒரு கதிராக இணைச்சிக்கிறோம், வரைய போகிறோம். வரைஞ்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து பிலேருந்து ஒரு கதிர் வரைய போகிறோம். கதிர் வரைஞ்சாச்சு. சரி, இரண்டு கதிர்களும் ஒரு இடத்துல மீட் ஆகுது, ஒரு இடத்துல இணைச்சது மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட்டு? சி. அப்போது ஒரு நாற்கரை வரையும் போது ஒரு முக்கோணம் அமைஞ்சு தான் நமக்கு ஒரு நாற்கரை இணைச்சது கிடைக்குது. சரிங்களா? ரைட்டு, வரைஞ்சாச்சு. இப்போ இணைச்சிப்பறோம் அப்படின்னு கவனம் பாருங்கள். சரிங்களா? ரைட்டு, இப்போ இணைச்சிப்பறோம் நம்ம காம்பஸின் உதவியால். சரியா? காம்பஸோட உதவியால் இணைச்சிப்பறோம். ஏலேருந்து 5 சென்டிமீட்டர் உள்ள வெட்ட போகிறோம், சியிலேருந்து 5 சென்டிமீட்டர் வெட்ட போகிறோம். சரிங்களா? அதை இணைக்க போகிறோம். ரைட்டு, சீரோலேருந்து 5 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இதுலேருந்து ஏலேருந்து 5 சென்டிமீட்டரும் சியிலேருந்து 5 சென்டிமீட்டரும் இல்லை வட்டியாச்சு. இது இணைச்ச அப்புறம் இணைக்க போகிறோம். வச்சு இங்கேயும் இணைஞ்சாச்சு. இணைச்சாச்சு, இணைச்சாச்சு. சரிங்களா? இந்த அளவுகளை எத்தனை நம்ம இதை புள்ளி இணைக்க போகிறோம், டீன் சொல்ல போகிறோம். இது 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இது எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். இந்த கோணத்தின் அளவு 50 டிகிரி, இந்த கோணத்தின் அளவு 60 டிகிரி. சரிதானா? ரைட்டு, இப்போ இணைச்ச போகிறோம் நம்ம இந்த மூலைவட்டத்தை பயன்படுத்தி. சரியா? ரைட்டு, இணைச்ச போகிறோம். அதாவது செட் ஸ்கொயர்ஸில் பயன்படுத்தி இணைச்ச போகிறோம். ஹெச்ன்னு நம்ம மதிப்பை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதுக்கு நேர் சரி, இதனுடைய அளவுகள் 3.8 சென்டிமீட்டர் இருக்கும், இதனுடைய அளவுகள் 5.3 சென்டிமீட்டர் இருக்கும். சரி, டயகனோட லென்த்து நமக்கு என்ன இருக்குது? 6.4 சென்டிமீட்டர். 6.4 சென்டிமீட்டர். சரியா? அப்போது ஹெச் ஒன் கிடச்சிட்டு, ஹெச் டூ கிடச்சிட்டு, டியோட வேலையும் கிடச்சிட்டு. சரி, இப்போ இதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன வரைஞ்சிடலாம்? நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நாற்கரத்தின் பரப்பளவு. பரப்பளவு சீக்வல் டு 1/2 டி இன்டு ஹெச் ஒன் கூட்டல் ஹெச் டூ சதுர அளவுகள். சரி, 1/2 இன்டு டியோட வேலை எத்தனை? 6.4 பெருக்கல் எத்தனை இருக்குது? 3.8 கூட்டல் 5.3 ஈக்குவல் டு இணைஞ்சப்புறம் பாருங்கள், இதை அடி கொடுக்குறோம். 3.2 கிடைக்கும். இப்போ 3.2 இது ரெண்டையும் கூட்டும்போது 9.1 கிடைக்கும். ஈக்குவல் டு ரெண்டையும் பெருக்கும்போது 29.12 சென்டிமீட்டர் ஸ்கொயரு அல்லது சதுர அலகுகள். சதுர அலகுகள் சரிதானா? அப்போது கொடுக்கப்பட்டுள்ள 3 பக்கங்களின் அளவும் 2 கோணங்களின் அளவுகளை கொண்டு ஒரு நாற்கரை இணைஞ்சாச்சு, வரைஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இணைச்ச போகிறோம். அடுத்த படங்களை நம்ம இணைச்ச போகிறோம். அடுத்த படத்தை நம்ம இணைச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த படங்களை வரைஞ்சி பாருங்கள். இப்போ அடுத்த படங்கள் நினச்சிடுவோம், அடுத்து வரைவோம். உணவுலே கவனிங்க, இப்போ 2 பக்கத்தின் அளவுகளும் 3 கோணங்களின் அளவுகளை கொண்டு ஒரு நாற்கரை வரைகிறது எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, இதை எடுத்துக்காட்டு 5.25. பிக்யூ அளவும் கியூஆரின் அளவும் 5 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கியூபிஆர் அளவு வந்து 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. PRS அளவு வந்து 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் RPS சீக்வல் டு 80 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆகிய அளவுகளை கொண்ட PQRS என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. சரிதானா? ரைட்டு.
இப்போ எதை வச்சுக்கலாம் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல என்ன செய்வோம், என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இரண்டு பக்கங்களின் அளவு, ரெண்டு பக்கங்களின் அளவும் சமம்னு சொல்லியிருக்கான். அப்போ அஞ்சு பிக்யூவோட மதிப்பும் 5 சென்டிமீட்டர் தான், கியூஆரோட மதிப்பும் 5 சென்டிமீட்டர் தான். ஒரு கோணத்தின் மதிப்பு 50 டிகிரி, அப்போ அது பியிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த கோணத்தின் அளவு பிஆர்எஸ்னு கொடுத்துருவோம், ஆறிலிருந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் 40 டிகிரி. ஆர்பிஎஸ்சியில் வந்து 80 டிகிரி, அப்போ பியிலேருந்து நினச்சிக்குவோம் 50 எத்தனை டிகிரி எடுப்போம், 80 டிகிரி. கவனமாக இருங்க, ரெண்டு அளவுகள் ஒரே புள்ளியிலேருந்து எடுக்கிறோம், ரெண்டு கோணத்தின் அளவுகளை ஒரே புள்ளியிலேருந்து எடுக்கும், அதனால் ரொம்ப கவனமாக நினச்சி எடுக்கணும். சரிதானே, முதல்ல நினச்சிக்குவோம் உதவிப்படம். உதவிப்படம் எப்போதும் போல் படங்களும் வரைஞ்சிக்காங்க. உதவிப்படம் சாதாரணமாக ஒரு படங்கள் வரைஞ்சிக்கும். சாதாரணமாக ஒரு உதவிப்படத்தை நீங்கள் வரைஞ்சிக்காங்க. அதுக்கு பேர் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க, இங்கே என்னோடது பிக்யூஆர்எஸ்னு வச்சுருக்காங்க, பிக்யூஆர்எஸ் வச்சாச்சு. சரியா, ரைட். பியோட பியில் வந்து ரெண்டு கோண அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், கியூபிஆர் அதனுடைய அளவு வந்து 50 டிகிரி, அதே மாதிரி ஆர்பிஎஸ் இதனுடைய அளவுகள் வந்து எத்தனை டிகிரி, 80 டிகிரி. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆறிலேருந்து நமக்கு எத்தனை டிகிரி சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஆறுலேருந்து 40 டிகிரி. சரியா, அதேமாதிரி ஆறு எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, பிஆர்எஸ் இதனுடைய கோணம் எத்தனை, 40 டிகிரி. சரிங்களா, ரைட்டு. அப்போ பக்கங்களில் அளவானது பிக்யூவோட பக்கம் எவ்வளவு, 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி கியூஆரோட அளவு எத்தனை, கியூஆரோட அளவு 5 சென்டிமீட்டர். சரிதானே, இரு பக்கங்களின் அளவும் மூன்று கோணங்களின் அளவு வச்சு நம்ம நினச்சிப்பறோம். இப்போ படங்களை நினச்சிப்பறோம், வரையப்படுறோம். சரிங்களா, சரி மாணவர்களை கவனிங்க. முதல்ல பிக்யூங்கிற 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு கோட்டு துண்டை வரைஞ்சிட்டோம், வரைஞ்சாச்சு. இதுக்கு அளவு, இதுக்கு பேர் என்ன பேர், பிக்யூ. சரி, முதல்ல நினச்சப்பறம் கோணமானி ப்ரொடெக்டர் எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு கவனம் பாருங்கள், ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு நமக்கு இதிலேருந்து எத்தனை டிகிரி, 50 டிகிரி எடுக்கப்படும். எத்தனை டிகிரி, 50 டிகிரி. கரெக்டாக கோணமானி கரெக்டாக சீரோக்கு நேரம் வச்சுக்காங்க, இதுக்கு நேரம் 50 டிகிரி எடுத்தாச்சு. சரியா, அதுக்கு நேரம் ஒரு கதிரை நெஞ்சிடும், வரைஞ்சிரும். கதை வரைஞ்சாச்சு, இந்த கோண அளவு எத்தனை, 50 டிகிரி. சரி, அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூஆரோட மதிப்பு கொடுத்துருக்கு. எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள அளவை நினைச்சப்பறம் எடுக்க போகிறோம். கவனம் பாருங்கள், சீரோலேருந்து 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இதிலேருந்து எஞ்சப்புறம் கியூலேருந்து 5 சென்டிமீட்டர் வில் வரையிறோம், வரைஞ்சாச்சு. இப்போ இதை இதையும் இணைக்கிறோம். நினைச்சாச்சு, சரிங்களா. அப்போ இது எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். சரி, அடுத்தது பாருங்கள், நினச்சப்பறம் கோணமாக பாருங்கள், அடுத்தது ஒரு கோணம் இருக்குது. பியிலேருந்து எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்கு, 80 டிகிரின்னு சொல்லியிருக்கு. பியிலேருந்து எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்கு, 80 டிகிரி. ஆனால் எதை அடிப்படையாக கொண்டு வரைய சொல்லியிருக்கு, நமக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன தெரியும், ஆர்பிஎஸ் அந்த அளவுகளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நமக்கு எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்கு, 80 டிகிரின்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக அப்போ இது தான் பேஸாக இருக்கும். சரிங்களா, இந்த பிஆர் தான் பேஸ், நல்லா ஞாபகம், இந்த பிஆர் தான் என்னது, நமக்கு பேஸாக இருக்கும். சரியா, பேஸாக வச்சாச்சு. இப்போ இதுலேருந்து எத்தனை டிகிரி, 80 டிகிரி. 80 டிகிரி எங்கே இருக்குது, இது பேஸாக இருக்குது. அப்போ இது அக்யூட்ராங்கிள், இது ஆப்டிஸ்ட்ராங்கிள், இது குறுங்கோணம், இது விரிகோணம். சரிங்களா, அப்போ 80 டிகிரி என்ன வச்சாச்சு, 80 டிகிரிக்கு நேரம் வச்சாச்சு. அதுக்கு நேரம் நம்ம நினச்சிப்பறோம் ஒரு கதிரை நினச்சிப்பறோம், வரையப்படுறோம். கவனம் பாருங்கள், இதுக்கு நேரம் ஒரு கதிர், கதிர் வரைஞ்சாச்சு. இந்த கோண அளவு தான் எத்தனை டிகிரி, 80 டிகிரி. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், 40 டிகிரி, ஆறுலேருந்து 40 டிகிரி எடுக்க சொல்லியிருக்கு. ஆறுலேருந்து எத்தனை டிகிரி, 40 டிகிரி. கவனம் பாருங்கள், ஆறுலேருந்து 40 டிகிரி. அது இந்த 40 டிகிரி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிஆர்எஸ் பிஆர்எஸ்னால் பிஆர் தான் அதனுடைய பேஸாக இருக்கும், பிஆர் தான் அதனுடைய பேஸாக இருக்கும். கவனமாக பாருங்கள், இதை சீரோக்கு நேரம் வைங்க, கவனமாக பாருங்கள், வச்சாச்சு. 40 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 40 டிகிரி பாருங்கள், என்ன இருக்குது, 0, 10, 20, 30, 40. இதுக்கு நேரம் நம்ம நினச்சிப்பறோம் அதனுடைய கதிரை நினச்சிப்பறோம், வரையப்பறோம்.
வரைஞ்சாச்சு. சரியா? அப்போ இந்த கோண அளவு 40 டிகிரி. சரிதானே? நமக்கு ஒரு மூலைவட்டம் கிடச்சாச்சு. மூலைவட்ட நீளம் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு அதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும். உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்டாக இதுக்கு நேர் வைங்க. இதுதான் அடிப்பக்கம். கரெக்டாக இதுக்கு நேர் வாங்க. இதுக்கு நேர் வச்சுக்கிட்டு டாட் டாட்டாக வச்சுங்க, போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மூளைவிட்டத்தில் கரெக்டாக இந்த மூளைவிட்டம் மானியை இணைச்சிடும். வச்சு கரெக்டாக நம்ம இணைச்சிடும், போடுறோம், போட்டாச்சு. சரிங்களா? இதனுடைய அளவு எவ்வளவு? 4.7 சென்டிமீட்டர். இதனுடைய அளவு 3.8 சென்டிமீட்டர். சரிங்களா? இதனுடைய அளவு 6.4 சென்டிமீட்டர். அப்போ இரண்டு H1 H2 கிடச்சிட்டு, டி வேல்யூ கிடச்சிட்டு, இப்போ இதை கொண்டு இணைஞ்சிடலாம். நமக்கு நாற்கரத்தின் பரப்பளவு இணைஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட்டு. நாற்கரத்தின் பரப்பளவு, சரிங்களா, ஈக்குவல் டு 1/2 டி இன்டு H1 + H2 சதுர அலகுகள். சரி, 1/2 இன்டு டியோட வேலை எத்தனை? 6.4 இன்டு H1 வேலை எத்தனை? 4.7 + 3.8. சரி, அடி கொடுப்புமா? ரைட்டு. 3. என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 3.2 8.5 ரெண்டையும் கூட்டும்போது 8.5 வருது. ரெண்டையும் கூட்டும் பெருக்கும்போது 27.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? அகை மாணவர்களே, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு நம்ம இணைஞ்சாச்சு வரைஞ்சாச்சு. இது வரைக்கும் நாற்கரை வரைஞ்சோம். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரிவகம். சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரிவகம், ட்ரெபீசியத்தை பற்றி நம்ம நினச்சிப்போம். அடுத்த வகுப்பில் நம்ம நினச்சிப்போம், வரைய போகிறோம். சரிங்களா? இதில் உள்ள நம்ம பயிற்சியில் உள்ள கணக்குகளை நீங்கள் நீங்கள் தவறாமல் நினைச்சு வரைஞ்சி பாருங்கள். இதில் உள்ள சந்தேகங்களை கேங்களை மீண்டும் அடுத்த காலையில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.